ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அபியம் நானும். இன்றைக்கி அபியம் நானும்ல ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஊருக்கு போகணும். ஸோ அபிட்ட நான் ஊருக்கு புரிஞ்சமே நீ பொட்டாட்ட வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். முடியாது, நானும் வருவேன், நீ ஏன் ஊருக்கு போகிற அப்படின்ட்டு இருந்தான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து போன வீக் ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. இப்போ நான் ஊருக்கு லீவ் போட்டு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா போன வாரத்துலேயே ஒரு நாலு நாள் லீவ் ஆகிடுச்சு. இப்போது லீவு, ஸோ பேரண்ட்ஸ் மீட் வச்சுருவாங்க. ஸோ அதனால் அவன் இப்போ போகட்டும். நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி மேரேஜ் வந்து பக்கமாக வந்துருச்சு, அதுக்கு லீவ் போடணும் ரெண்டு மூணு நாள். ஸோ இப்போ போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறக்காக அவனை நான் ஸ்கூல் தாட்டி விட்டு இப்போ வந்து நான் ஊருக்கு போகணும். ஆக்சுவலாக அவங்களுக்கும் வந்து ஆஃபீஸில் ஒர்க்கு, அதனால் அவங்களும் வரல. இப்போ நான் தான் போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இவனை ஸ்கூலுக்கு வந்து கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பஸ் ஏறணும். ஆக்சுவலாக நான் பேக் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு கொடுத்ததே எல்லாமே வாங்கியாச்சு. பேக் பண்ணி நான் அதையும் சேர உள்ள கொண்டே வச்சிட போகிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது நம்ம ஃப்ரீயாக போய்க்கலாம், அப்படியே மட்டும் கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அத்தை வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஏன்னா விருந்து வந்து பங்காளி வீட்டு விருந்து போடணும். ஸோ அதனால் அத்தை வீட்டில் தான் போடணும் அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டோம். நான் போகிறக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஆள் ரெடி ஆயிடுச்சு, புறம்பறையும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் வாங்கன்னு கேட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் போனப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக பாயாசத்துக்கு மட்டும் தண்ணி கொதிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்கள் பங்காளியோடு அந்த மாதிரி மாமச்சனோடு அந்த மாதிரி எல்லாருமே வந்து விருந்தில் வந்து சேர்ந்துருந்தோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கூட மாட அப்படியே வேலை செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கெலாம் சாப்பாடே பண்ணி முடிச்சாச்சு. ரெண்டு பேர் சமையலுக்காக ரெண்டு பேர்த்து போட்டிருந்தோம். அந்த அக்கா கூட நாங்களும் சேர எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சுது. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பந்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு இன்னும் வடை போடுறதுக்கு முன்னாடியே அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு பந்தி விட்டுறலாம், அதுக்கப்புறம் அப்புறம் மீதி இருக்க வடையெல்லாம் சுட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நானும் வந்து ரெண்டு மணிக்கு கிளம்பணும். நான் கிளம்புனேன் அப்படின்னா தான் நான் 5:00 வந்து அபி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வர முடியும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பந்திலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட போகிறேன். இப்போ அப்பளமெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம், என்னென்ன நம்ம பண்ணினதெல்லாம் பரிமாறணும்ல அதுக்காக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைனார் ஒய்ஃபு நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தராக அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்படி ஒவ்வொருத்தராக ஷேர் பண்ணி பண்ணும்போது அது வந்து கலகலன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் எல்லாம் தான் பண்ணியிருந்தோம். சாம்பார், புளிக்குழம்பு, பொரியல், ரசம், தயிர், ரவை பாயாசம், அப்புறம் ஆயா வந்துட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் இப்போ சைடில் பார்த்திங்கன்னா டேபிள் சேர்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி இலையெல்லாம் போட்டு தண்ணி தெளித்து ஸ்வீட்டு அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அவங்களும் சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைனாக பரிமாறிட்டு ஒவ்வொருத்தராக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாமா தாய் மாமா இருந்தாங்க அப்படின்னா தாய் மாமா வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பங்காளி நாங்கள்லாம் வந்து விருந்து போடுவோம். ஸோ இந்த விருந்து தான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம். இனி வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கல்யாண வீடியோ அப்புறம் ரிசப்ஷனு முகூர்த்த கால் போடுறது இந்த சீரு இந்த வீடியோ எல்லாம் தான் வரும். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் கடைசி தாய் மாமா, என்னோடய கடைசி மாமனார். ஸோ இவங்க மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு தனி பாசம்தான். ஸோ அதனால் இவங்க ஃபேமிலிக்கு எப்படின்னா எல்லாருமே முன்கூட்டியே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதாகட்டும் ஒரு இதாகட்டும் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதாகட்டும் ஒரு ஹெல்ப் ஆகட்டும் எல்லாமே வந்து இவங்களும் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு நான் வந்து கிளம்பணும். கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்துட்டு ஜுவல்லெல்லாம் வாங்கியிருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஃபோட்டோவில் ஷேர் பண்ணியிருந்தா. ஸோ அந்த இதெல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ரிசப்ஷனுக்காகவும் முகூர்த்தத்துக்காகவும் வந்து ஒரு சில ஜுவல்லெல்லாம் பார்த்திங்கன்னா வாடகைக்கு தான் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒயிட் கலர் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்காக எடுத்திருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல் பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்காக. இது கூட பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் சாரீ, இது வந்து முகூர்த்த சாரீ. அடுத்து ஒரு வயலட் கலர் காம்பினேஷனில் ஒரு சாரீ இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்காக. மொத்தம் 4 சாரீ எடுத்திருந்தாங்க மாப்பிள்ளை வீட்டிலிருந்து. சீர் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால இத்தனை புடவை எடுத்திருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.